ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு ஹிப்பானில் 4021வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. எப்படி என்று சொன்னால், இதை வந்து அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபியர்கள் சொல்கிறார்கள், அர்பஉன் மின் சஆதத்தில் மர்இல் முஸ்லிம், நான்கு விஷயங்கள் ஒரு மூமினுடைய சந்தோஷம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நான்கு விஷயங்கள் ஒரு மூமினுடைய சந்தோஷம். முதல் விஷயம் அல் மஸ்கனுல் வாசி, விசாலமான வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு மூமினுடைய சந்தோஷம் நாலு விஷயம் சொல்றாங்க. அதுல உண்டு மஸ்கனுல் வாசி, விசாலமான ஒரு வீடு. விசாலமான வீடுன்னா என்ன, கொடையிறது இல்லை, வீட்டை போட்டு கொட்டஞ்சு அப்படி, அது அது விசாலமான வீடு இல்லை, அது நிம்மதி இல்லாத வீடு. விசாலமான வீடுன்னா தாராளம், எந்த டிஸ்டர்பன்ஸும் அதில் இல்லை, தாராளமான வீடு, சந்தோஷத்தில் உள்ளது. விருந்தாளிகள் வந்தால் தங்கலாம், உறவினர்கள் வந்தால் தங்கலாம், அவருக்கு அதில் தாராளமாக என்ன செய்யலாம், எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாமல் தங்கலாம். மஸ்கனுல் வாச, அளவான வாச மட்டுமல்ல வசதியாலே விசாலம், உள்ளுக்குள்ள வசதிகள் அதுலேயே அது விசாலம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நினச்சா நினச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குதா, அது என்ன அர்த்தம், ஒரு மூமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது. அல் மஸ்கனுல் வாசி இஸ்லாம். ஆனால் ஆன்மீகம் என்றாலே அதுக்கு எதிராகும் விளங்கிட்டா பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தது வல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல ஒரு மனைவி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி, இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கணும்னு சொல்றாங்க. நல்ல மனைவி என்று சொன்னால் அவ எப்படி என்று சொன்னா, இதா நதர்த இலைஹா சர்ரத்க வ இதா கிப்த அன்ஹா ஹஃபிதத்க, நீங்கள் அந்த மனைவியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அழகை குறிக்கல ரசூலாங்க, இதில் என்ன செய்யும், அவங்களுடைய நடந்து கொள்கிற முறைகள், அந்த டீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு சந்தோஷத்தை உள்ளத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களது மானம், உங்களது கௌரவம், உங்களது சொத்து, உங்களது உரிமை எல்லாத்தையும் பாதுகாத்துருவா, எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவா. சிலருக்கு ஒன்று கிடைச்சி ஒன்று இல்லாமல் இருக்கும், விளங்கிட்டா சிலருக்கு ரெண்டும் கிடைச்சி, சிலவங்களுக்கு ரெண்டுமே என்ன செய்யும், இல்லாமல் இருக்கும். இது வல்மர் அத்து சாலி, சாலிஹான பெண்மணி என்பது ஒரு மூமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அடுத்தது வல் மர்கபுல் ஹனி, வாகனம் என்று சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வசதியான வாகனம், ஒரு கிலோமீட்டருக்கு 9 தடவை நிற்கிற வாகனம் அல்ல, விளங்கிட்டா வல் மர்கபுல் ஹனி, அது வந்து குறை, இந்த உலகத்து அடிப்படையில் குறையாது, அது வந்து அவருக்கு மறுமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாத விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது குறை, அதை ஏற்கிறது இஸ்லாம். அதெல்லாம் உலகத்துக்கு குறையில நீங்கள் அதெல்லாம் அப்படி சொல்லலை இஸ்லாம். மர்கபுல் ஹனி, வசதியான வாகனம், வசதியான வாகனம் ஒரு மூமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வல் மர்கபுல் ஹனி என்றால் தாராளம், அந்த மாதிரியான ஒரு வாகனம் ஒரு மூமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அதே போன்று ஒரு ஒரு ரெண்டு அறிவிப்பு மாறி வருது, அல் ஹாதிமுல் அமீன், நம்பிக்கையுள்ள வேலைக்காரன் வருது, இன்னிடத்தில் வல் ஜாருல், வல் ஜாரு சாலிஹ், நல்ல நம்பிக்கையான ஒரு அண்டை வீட்டான் அப்படின்னு வருது, அடுத்த வீட்டுக்காரர், இந்த ரெண்டும் வருகிறது. இந்த மாதிரி அமைவதும் ஒரு மூமினுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னாங்க, மனிதனுடைய சந்தோஷம் இல்லை, ஒரு மூமினுடைய சந்தோஷத்தில் உள்ளதே, அவனுடைய இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும், அவன் இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும், நல்ல மூமினாக இருப்பானால் அவன்கிட்ட நன்றிகள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும், அவனது வாழ்க்கையில் நிறைய பொறுமை இருக்கும், அவன்கிட்ட நிறைய தாராளம் இருக்கும், நிறைய தர்மம் இருக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும், நிறைய பேர் அவனை அணுக வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அர்பஉமின ஷகாவா, இந்த நான்கும் இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்று தான். இந்த நாலு அவருக்கு இல்லைன்னு வைங்க, நான்கில் ஒன்று இல்லை அல்லது நாலு இல்லை, இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள்ல ஒன்று தான் அவருக்கு, அது பாதிப்பு தான் அவருக்கான, என்ன ஏதாவது விஷயத்தில் அவர் என்ன செய்யும் அது பின்தங்க வைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்காக வேண்டி தொழுகை விட்டு நோம்பை விட்டு முதலாக வீடை கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிறாமதிலிருந்து விளங்கிட்டா, இதில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு மிக முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நம்ம ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம், முதலாக வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, நல்ல மனைவியாக பார்த்து திருமணம் முடிக்கிறது, அது விளங்கிட்டா, அந்த மாற்றம் செய்யலாதே, மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால் தொழுவோம். அப்போ நிச்சயமாக செய்தா என்ன செய்வான், உங்களோட வீட்டையும் விசாலமாக்குவான், உங்களோட எண்ணங்களையும் விசாலமாக்குவான், இபாதத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யாது கிடைக்காது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா, இதை எங்கே பேசுகிறாங்கன்னா, உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுகிற நேரத்தில் இந்த வீட்டை பற்றி பேசி அதனால் தாராளமாக கட்டுங்கள் அண்டி, ஏற்கனவே அவன் தாராளமாக தான் கட்டுறான் விளங்கிட்டான், ஹதீஸையும் சொல்லி தாராளமாக கட்டுங்கடா பிடிக்கும். அப்போ நம்ம ஹதீஸில் நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னென்னது, இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான் அதில் போயிடுவோம். அதை சொல்லலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா, தாராளமாக வீடு கட்டுறோமா, வசதியான வாகனம் வாங்குறோமா, உங்களுக்கு நல்லது அது,
அதனால எந்த கடுதியும் இல்லை. நம்ம இந்த ஹதீஸ சொல்லித்தான் செய்யணும்ன்றது இல்லை, எல்லாரும் சொல்லாமலே என்ன செய்யறாங்க, அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல நீங்க மனசங்கடப்பட வேண்டாம். இஸ்லாம் என்ன சொல்கிறது, அதுல உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம், இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை, அப்படி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.